ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல தி நெவர் சீரிஸோட செகண்ட் பார்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப முதல் பாகத்தோட எண்டிங்ல என்ன இருக்கும், நம்ம ஹீரோயினும் மெலடியும் சண்டை போட்டிருப்பாங்க, மீரியோட உயிரை கூட நம்மால் காப்பாத்திருப்பா. ஆனா நடந்த கலவரத்துல ஹீரோயினும் மெலடியும் வேற வேற ஆள் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே இவங்க நண்பர்கள்ங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். ஆனா இவங்களுக்குள்ள என்ன சண்டை, ஏன் பிரிஞ்சாங்கன்னு எதையும் தெளிவா காட்டியிருக்க மாட்டாங்க. அதே டைம்ல மெலடியோட கூட்டாளியா இருந்த ஆனி கடைசி நிமிஷத்துல நம்ம ஹீரோயினை மெலடி கிட்ட இருந்து காப்பாத்திருப்பா. இதுக்கடையில ஆரம்பத்துல இருந்தே நல்லவள போல நடிக்கக்கூடிய லெவேனியா சூப்பர் பவரோட இருக்க ஆளுங்களை கடத்தி சட்டவிரோதமா ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சுரங்கத்துக்கு அடியில ஒரு வித்தியாசமான வெள்ளை நிற பவரை பாத்துருப்பாங்க. அந்த ஒரு சீனோடைய முதல் பாகத்தை முடிச்சிருப்பாங்க. இப்ப இரண்டாவது பாகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாக்க ஆரம்பிங்க. ஆரம்பத்திலேயே அந்த ஆனி பொண்ண காட்டுறாங்க. பெக்கர் கிங்கோட ஆளுங்க ஒரு சில சரக்கு பெட்டிகளை இறக்குமதி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஆனி தன் நெருப்பு சக்தியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பெரிய அட்டாக் பண்ணிட்டு, இந்த பாரு இனிமே மெலடியோட கட்டுப்பாட்டுல நான் இருக்க மாட்டேன், அதனால இது எல்லாமே எனக்கு சொந்தம். போ, உன்னோட பெக்கர் கிங் கிட்ட நான் சொன்னேன் இந்த விஷயத்தை சொல்லு, உயிரை காப்பாத்திக்க அடியாளுங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவாங்க. அப்பதான் ஆனி பின்னாடி திரும்பி பாக்கும்போது அவங்க பயந்து போனது இவ்வளவு பார்த்து கிடையாது, ஏற்கனவே பின்னாடி நின்னுகிட்டு இருந்த கேடி பண்ணையும் ஹீரோனையும் பார்த்துதான். உடனே இப்ப இவங்களையும் அட்டாக் பண்ணலாம்னு பவரை பயன்படுத்த நினைக்கும் போது தான் கொண்டு வந்த டிவைஸ பயன்படுத்தி ஆனி இனிமே நெருப்பு சக்தியை பயன்படுத்த முடியாத மாதிரி கைய ஃபுல்லா கவர் பண்ணிட்டா. இதான் சாக்குன்னு ஹீரோயினும் மாங்கு மாங்குன்னு குத்திட்டு, எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ எதுக்காக மெலடி கூட கூட்டு சேர்ந்துட்டு கடைசியா எனக்கு ஹெல்ப் பண்ண, ஏன்னா அவ ஒரு பைத்தியக்காரி, ஏற்கனவே சாதாரண மக்கள் நம்மள மாதிரி சூப்பர் பவரோட இருக்கக்கூடிய ஆளுங்களை வில்லன்ஸாவே பாத்துட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல எல்லாரோட பேரையும் கெடுக்கிற மாதிரி இவ கொலைகளை பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் சரியான நேரம் வரும்போது மெலடிய கோத்து விட்டுட்டு நான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். பதிலுக்கு ஹீரோயினும், இந்த பாரு நீயே சொல்ற சூப்பர் பவரோட இருக்கக்கூடிய ஆளுங்க தப்பு பண்ண கூடாதுன்னு, அதனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ விருப்பப்பட்டா என்னோட ஆசிரமத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கு, உன்னோட கடந்த காலத்தை மாத்துறதுக்கு இது ஒரு சின்ன வாய்ப்பு. தோடா என்ன நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க, மெலடியும் நீயும் எதிரிகளா இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள ஏதோ மறைக்கப்பட்ட உண்மை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேரியோட பவரை பயன்படுத்தி இந்த நகரத்துல சூப்பர் பவரோட இருக்கக்கூடிய ஆளுங்களை ஒரு டீமா ஃபார்ம் பண்ண பாக்குறேன். ஏன்னா ஒருவேளை மக்கள் கிட்ட இருந்து ஆபத்து வரும்போது நம்ம தப்பிக்கணும்னா நம்ம எப்பவுமே ஒரு டீமா இருக்கணும். நீ சொல்றத வார்த்தைக்கு வேணா வச்சுக்கலாம், ஆனா வாழ்க்கைக்கு கண்டிப்பா செட் ஆகாது. சோ நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கையில ஒட்டி இருந்த ஷீல்ட உடச்சு போட்டுட்டு ஆனி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அப்பதான் கேடி பொண்ணு இந்த கிங்கு எதை இறக்குமதி பண்ணிருக்கான்னு செக் பண்ணும் போது ஃபுல்லாவே பாங்கு, அதாவது போதை பொருள். சடனா யோசிக்காம இவ ஒரு கல்ப்பு ஃபுல்லா இழுத்துட்டா. இந்த பாரு சில நாளாவே நீயும் நானும் நிம்மதியா தூங்குறதே இல்ல, அதனால இன்னைக்கு இந்த சரக்கை வச்சு என்ஜாய் பண்ணலான்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல பாங்கு அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில விடையுது நம்ம ஹீரோயினும் மருத்துவர்கிட்ட, 3 வருடங்களுக்கு முன்னாடி நான் மெலடிக்கு பண்ணது ஒரு மிகப்பெரிய துரோகம் உங்களுக்கு தோணுதா? சாச்சா அப்படிலாம் கிடையாது, ஓ இடத்துல யாராவது இருந்திருந்தா கூட கண்டிப்பா அதை மட்டும்தான் பண்ணிருப்பாங்க. சரி அதெல்லாம் விட்டுத்தல்ல, இனிமே அந்த சண்டை போற கதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வை, ஏன்னா உன் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கு. அட சண்டையில கிளியாத சட்டை எங்கேயா இருக்குன்னு பஞ்சு டைலாக் பேசிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அப்பதான் பக்கத்து அறைக்குள்ள மேரி ஜாலியா பியானோ வாசிச்சுக்கிட்டு பாட்டு பாடுற விஷயத்தை கவனிக்கிறாங்க. அப்பங்க வந்து கேடி பொண்ணு தான் உருவாக்க போற ஒரு புது மிஷினை பத்தி காட்டிட்டு இருக்கா. இந்த பாரு கடைசியா மீறி நாடக மேடையில பாடும்போது அந்த மைதானத்துக்குள்ள இருந்த ஒரு சிலரால மட்டும்தான் அந்த பாட்டை கேட்க முடிஞ்சு, ஆனா நான் உருவாக்க போற இந்த ஒரு ஆம்பிளிஃபயரால சிட்டிக்குள்ள இருக்க 90% மக்களால மீறி பாட்டு பாடும்போது கண்டிப்பா இந்த சவுண்ட கேட்க முடியும். கட் பண்ண அடுத்து மீறி நம்ம ஹீரோனா தனியா பாக்குறாங்க. என்னாச்சு? இல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும். லாஸ்டா நான் மெலடி கூட இருக்கும்போது சரியா 3 வருடங்களுக்கு முன்னாடி அவ வானத்துல ஒரு மிகப்பெரிய விண்கலத்தை பார்த்தாலாம், அதுல இருந்து விழுந்த சின்ன சின்ன துகள்கள் தான் நம்ம எல்லாருக்குமே பவரை கொடுத்ததுன்னு சொன்னா. அப்படியா, கதை நல்லா இருக்கு, ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைங்கிற விஷயம் தெரியல. சரி அதை விட்டுத்தலுங்க, உங்களுக்கும் மெலடிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பாருமா இது எங்களோட கடந்த கால வாழ்க்கை, கண்டிப்பா அதை இப்ப சொன்னா உனக்கு தெளிவா புரியாது, அதுக்குன்னு ஒரு நாள் வரும். இந்த மாதிரி பேசிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கத்துல மேசனை காட்டுறாங்க. வீட்டை விட்டு வெளியில போகும்போது வேலைக்காரி கிட்ட டெலிபோனுக்காக கேபிள் கனெக்ஷன் கொடுக்க வந்திருக்காங்க, கூட இருந்து எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், வேலைக்காரியும் சரின்னு தலையாட்டுவாங்க. இதுக்கடையில அந்த கிங் பையனை காட்டுறாங்க, அடையாளங்களை வர சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். என்னடே அந்த ஆணிக்கு நெருப்பு பவர் இருந்தா உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குல்ல, நீங்க சுட்டு அவளோட கதையை முடிச்சிருக்கலாமே, அதை விட்டுட்டு போயும் போயும் பயந்து ஓடி வந்திருக்கீங்க. யோ கிங், நாங்க பயந்து வந்தது அந்த ஆணியை பார்த்து கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஹீரோனையும் கேடி பொண்ணையும் பார்த்துதான். ஓஹோ, அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு எதிராக திரும்பிட்டாங்களா? சரி அவங்களுக்கு அப்படின்னா நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலான்னு நம்ம கேடி பொண்ணும் ஹீரோயினும் ஆணி கிட்ட பேச வந்த விஷயம் தெரியாம குடோன கொள்ளையடிக்க வந்திருக்காங்கன்னு தப்பா கணக்கு போட்டு பக்கத்தால இருக்க சங்கிலி கருப்பங்கிட்ட சிக்னல் கொடுக்கறான். இதுக்கடையில மேசன் வீட்டுல கனெக்ஷன் கொடுக்க வந்த வேலைக்கார ஒவ்வொரு அறையா செக் பண்ணிட்டு போகும்போது வழியில ஒரு பேஸ்மெண்ட் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். சந்தேகத்துல உள்ள இறங்கி பாக்கும்போது அங்க ஒரு சில சிறைகள் இருக்கு, அதுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் தலைய வச்சு கதவை டம்மு டம்முன்னு முட்டக்கூடிய சத்தம் கேக்குது. என்னன்னு பாக்கலாமேனு பக்கத்துல போக நினைக்கும் போது கரெக்டா உள்ள வந்த வேலைக்காரி, தம்பி கிட்ட போகாதப்பா, உள்ள ஒரு நாய் இருக்கு, கடிச்சு கிடிச்சு வச்சிட போகுது. ஆனா வேலைக்காரி பேசின விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கிறது ஒரு நாய் கிடையாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இதே டைம்ல மெலடியோட அல்லக்கையான பேண்டா இருக்கால அவன் நம்ம மருத்துவர்கிட்ட நல்ல விதமா பேசி பக்கத்துல இருக்க ஒரு குதிரை வண்டிக்குள்ள ஏறி உட்கார வைக்கிறான். பார்த்தா உள்ள ரத்த காயங்களோட மெலடி இருக்கா. தோடா உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அந்த பேண்டா எவ்வளவு வேலையும் பார்த்தானா? ஆமா ரத்த
அளவுக்கு அதிகமா இருக்க. இந்த சிட்டியில உன்னால மட்டும்தான் என்னோட உயிரை காப்பாத்த முடியும். ஐயோ எப்படி, நான் காப்பாத்தி விடுவேன், நீ மறுபடியும் போய் அந்த ஹீரோயின அட்டாக் பண்ணுவேன். சாச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, ஹீரோயின் நடக்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதனால கண்டிப்பா நான் அவளை அட்டாக் பண்ண மாட்டேன். ஒருவேளை நீ என்னை காப்பாத்தாம விட்டாதான் நானோ அப்படி இல்லைன்னா என்னோட ஆளுங்களோ உங்க ஆசிரமத்துல இருக்க எல்லாரையுமே தேடி தேடி வேட்டையாடுவாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா மருத்துவரால சும்மா இருக்க முடியுமா? வேற வழி இல்லாம மெலடியோட நெஞ்சு பகுதியில் இருக்க தோட்டாவை வெளியில எடுத்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டு குறிப்பிட்ட மாத்திரைகளையும் கொடுக்கறான். இதுக்கடையில போலீஸ்கார மைக்கேல் ஒரு பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பான். அப்ப அங்க வந்த தாமஸும் மைக்கேல் கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிறான். ஏயா, உன் கேர்ள் ஃபிரெண்டான மேரி கடந்த 3 வருடங்களா தனக்குள்ள இருக்க சூப்பர் பவரை மறைச்சு உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்ப என்னடானா, ஹீரோயின் அந்த மேரியை காப்பாத்தி தன்னோட ஆசிரமத்துல வச்சிருக்கா. நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் வியர்டா இல்ல? எனக்கு என்னமோ ஹீரோயின் சாதாரண மக்களை விட சூப்பர் பவரோட இருக்க ஆளுங்க தான் சக்தியில அதிகங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக அந்த ஆசிரமத்துல இருக்கவங்களை வச்சு ஒரு பெரிய கம்யூனிட்டியை உருவாக்கிட்டு இருக்காளோ. எதுக்கும் நீ ஹீரோயின் மேல கண்ணு வைக்கிறது ரொம்ப நல்லது. என்ன இது, சம்பந்தமே இல்லாம தாமஸ் உள்ள போந்து ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்கான்னு மைக்கேலுக்கு டவுட் அதிகமாகுது. கட் பண்ண அடுத்து போலீஸால பிடிக்கப்பட்ட மெலடியோட அடியால் அதாங்க அந்த மிஷின் கண்ணை கையில மாட்டிருப்பால அந்த பைப்பிள்ளைய கூண்டுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வராங்க. இப்ப அவனுக்கு பதிலா இன்னொருத்தன அதே செல்லுக்குள்ள அடைக்கிறாங்க. ஆனா எதனால யார் இவனை வெளியில கொண்டு வராங்கன்னு தெளிவா காட்டல. இன்னொரு பக்கத்துல கேடி பொண்ணு வெளியில தெருக்கல கிடைச்ச ஒரு சின்ன நோட்டீஸ ஹீரோயின் கிட்ட ஒப்படைக்கிறா. படிச்சு பாக்கும்போது இந்த ஆசிரமத்தோட அட்ரஸ்க்கு பதிலா வேற ஒரு அட்ரஸ் இருக்கு. இது பாருங்க, என் பேரை வச்சு எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா என்னால இதை அனுமதிக்க முடியாது. அது யாரு என்னங்கிற விஷயத்த நான் உடனே செக் பண்ணி ஆகணும். லூசி என் உதவிக்காக கூடவா. கட் பண்ண அடுத்து இப்ப ரெண்டு பேருமே ரோஜா கடத்தப்பட்ட அதே வீட்டுக்கு வராங்க. உள்ள அந்த லூக்காங்கிற லேடியோ இருக்கா, ஓங்கி கண்ணத்துல ஒரு அப்பு தடுமாறி இவ கீழே விழும்போது பின்னாடி இருந்த இன்னொரு கொள்ளக்காரன் நம்ம ஹீரோனை கத்தியை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். நடக்கிற கலவரத்துல அவனோட முகத்திரையை கிளிக்கும் போதுதான் நம்ம ஹீரோனுக்கு சம ஷாக்கு. என்ன, அவன் ஒரு உண்மையான மனுஷன் கிடையாது, பாதி மனுஷன் பாதி ரோபோ. உன் கூட எதுக்கு சண்டை போடணும், மின்சாரத்தை வச்சு உன்னோட சர்க்கியூட்டை டேமேஜ் பண்ணாவே போதும்னு சிம்பிளா ஷாக்க கொடுத்து அவனோட கதையை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அறைக்குள்ள இருக்க டாக்குமெண்ட்ஸ் தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப லெவனியாவை பார்க்க போறாங்க. எஞ்சி இருக்க லூசி இங்க இருக்க லூக்காவை கூட்டிட்டு நேரா மறுபடியும் ஆசிரமத்துக்கு போறாங்க. இதுக்கடையில மேரி மைக்கேலை கூப்பிட்டு, நான் இப்பவுமே சோகமா இருக்கும் போது தனியா மட்டும்தான் பாட்டு பாடுவேன், ஆனா முதல் முறையா அந்த நாடக மேடையில பாடும் போது எனக்குள்ள இருந்த பயம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்காவது ஒரு நாள் உங்களை பிரிஞ்சிருவோன்னு பயமா இருக்கு. அட அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா, அடுத்த முறை நீ பாடும் போது கண்டிப்பா என்னையும் நீ கூப்பிடு. எனக்கு தெரியும் சூப்பர் பவர் இருக்க ஆளுங்களாலதான் அந்த பாட்டை கேட்க முடியும். இருந்தாலும் நீ பாடக்கூடிய அழக நான் பாக்குறதுக்காக வர, ஐ லவ் யூ மைக்கேல் மாமான்னு இவ ஒரு பக்கத்துல பாசம் அலைய புளியா. இதுக்கடையில மேசனும் மத்த அதிகாரிகளும் ஒண்ணு சேர்ந்து நினைச்ச மாதிரியே நம்மளோட பொருள் கப்பல் வழியா இறக்குமதி ஆயிடுச்சு. தக்காளி இதுக்கப்புறம் தாண்டா சம்பவமே ஆரம்பிக்க போகுதுன்னு பைபிள்ங்க டைலாக் பேசிட்டு இருக்கானுங்க. அடுத்து அந்த ஃபிராடு பைபிள்ல லூக்காவை காட்டுறாங்க, ஆசிரமத்திலேயே கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. உண்மையை சொல்ல யாருக்காக இந்த கடத்தல் வேலையை பார்த்த? தபாரு எனக்கு உயிர் பயம் இருக்கு, அதனால நானே சொல்லிடுறேன். நல்லா உயரமா கூட்டு போட்ட ஒரு ஆள் என்கிட்ட வந்தா சூப்பர் பவர் இருக்க ஆளுங்களை கடத்தி கொடுன்னு என்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்தான், அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வேலையை பார்த்தேன், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. ஏமா இதெல்லாம் ஒரு தகவலா? கண்டிப்பா இதெல்லாம் பத்தாது, வேற ஏதாவது பெருசா சொல்லு. அம்மா தாயே பச்சுக்கிட்டு நான் என்ன வஞ்சகமா பண்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தப்பு பண்ணக்கூடிய ஆளு தன்னோட அடையாளத்தை வெளிப்படையா காட்டுவானா? மாட்டான்ல. அதே மாதிரிதான் அவனோட உண்மையான அடையாளம் என்னங்கிறது எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பவர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய சாபம். உங்களை மாதிரியே என் பொண்ணு அதுல பாதிக்கப்பட்டா அவளால தண்ணீரை கட்டுப்படுத்த முடியும், ஆனா அந்த சக்திகளை சாபம் நம்புற ஒரே காரணத்தாலேயே என் பொண்ண அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கடிச்சு சாகடிச்சேன். நீங்க சரின்னு சொன்னா போதும், உங்க எல்லாரையும் அதே மாதிரியே தண்ணிக்குள்ள சாகடிச்சு என் பொண்ணு போன இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். சடனா லூசி கடுப்பாகி லூக்காவுக்கு ஷாக்க கொடுத்து அதே இடத்துல மயங்க வச்சுட்டா. மத்த எல்லாரையும் விட இந்த இடத்துல லூசியை அதிகமா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான காரணம், 3 வருடங்களுக்கு முன்னாடி இவங்க வயித்துல 6 மாத கரு இருந்திருக்கு, அப்பதான் இவங்களுக்கு முதல் முறையா சூப்பர் பவரும் வந்திருக்கு. தன்னோட பவர்ஸ ஒழுங்கா பயன்படுத்த முடியாம தெரியாதனமா வயித்துல இருந்த 6 மாத கருவையே கொண்டிருக்காங்க. இப்ப லூக்கா பேசுனது தன் குழந்தை இறந்து போனதை ஞாபகப்படுத்திருக்கு, அதனாலதான் கடுப்பாகி ஷாக்க கொடுத்திருக்காங்க. இதுக்கடையில மேரி உள்ள போந்து, இதுக்கு மேலயும் நம்ம அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் தயாராயிட்டேன், நீங்க உருவாக்கின ஆம்பிளிஃபயர் எடுத்துட்டு உடனே பார்க்குக்கு போலாம், நம்மள மாதிரியே இந்த ஊருக்குள்ள இருக்க மத்தாளங்களை ஒண்ணு சேர்க்கலாம். சரி அப்படின்னா நான் உடனே இந்த விஷயத்த ஹீரோனுக்கு தெரியப்படுத்துறேன்னு மேரி ஒரு பக்கத்துல ஆம்பிளிஃபயரை தூக்கிட்டு இப்ப நேரா பார்க்குக்கு போறாங்க. இதுக்கடையில லெவனியாவை பார்க்க வந்த ஹீரோயின் தங்கிட்ட இருக்க எல்லா ப்ரூஃபையும் காட்டி, நீங்க உருவாக்கி கொடுத்த ஆசிரமத்தோட பேரையே வச்ச ஏதோ ஒரு கும்பல் சூப்பர் பவருக்கு ஆளுங்களையே கடத்திட்டு இருக்காங்க, அதனால நகரத்தோட பகுதிகளில் இதே மாதிரியே நோட்டீஸ் எல்லாம் எங்க இருக்கோ அதையெல்லாம் உடனே அப்புறப்படுத்தி இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். சரிமா இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது, கேடு பொண்ணு தான் உருவாக்கின ஆம்பிளிஃபயரோட ஆசிரமத்தை சேர்ந்த மத்தாளங்களோட பக்கத்துல இருக்க ஒரு பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம், நீ உடனே அங்க போய் ஆகணும். உடனே ஹீரோயினும் அங்கிருந்து குதிரை வண்டியில கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு இவ போன வண்டியவே அட்டாக் பண்ணது, இதனால தடுமாறி பக்கத்துல இருக்க ஆத்துக்குள்ள விழுந்துட்டா. யார் தன்னை தாக்கினதுன்னு கவனிக்கும் போது அது இந்த கிங்கு பையனோட அடியாலான சங்கிலி கருப்பன். ஆக்சுவலா இவனுக்குள்ள இருக்க சூப்பர் பவரே தண்ணிக்கு மேல இவனால ரொம்ப அசால்ட்டா நடக்க முடியும். வேகமா ஆத்துக்குள்ள இறங்குற விஷயத்தை பார்த்து நம்ம ஆளு தண்ணிக்குள்ள மூழ்கி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. ஆனா இவன் கையில இருக்கக்கூடிய சங்கிலியை பயன்படுத்தி தண்ணிக்குள்ள இருக்க ஹீரோன அடி அடி நடிக்கிறான். ஒரு கட்டத்துல கழுத்தோட கொத்தா தூக்கி மூஞ்சல் ஒரு குத்து, ஓங்கி தாங்கி தாடையிலேயே ஒரு உத, கடைசியா கழுத்தை நெரிச்சு சாகடிக்கலாமே ட்ரை பண்ணும் போது நம்மால் சும்மாவா அந்த மொட்டை
பையனோட சங்கிலியவே பிடுங்கி அவனோட கழுத்தையே நெரிக்கிறா. கண்டிப்பா அவனை சாகடிச்சா கிங் மூலமா பெரிய பிரச்சனை வரும். அதனால லைட்டா அவனை மயங்க வச்சுட்டு கிடைக்கிற கேப்ல அங்க இருக்க குதிரை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வந்துட்டா. ஆனா இப்போ வரைக்குமே இவ்வளவு அந்த மொட்டை பையனும் சண்டை போட்ட விஷயம் இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி ஆம்பிளிஃபயரை பயன்படுத்தி இப்ப மேரி பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. அந்த சத்தம் சிட்டிக்குள்ள இருக்க 90% சூப்பர் பவர் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போக ஆரம்பிக்குது. பாரு பாரு, நீ உருவாக்கின மிஷின் அது நல்லபடியா வேலை செய்யுதுன்னு மொத்த பேருமே சந்தோஷப்படும் போது இந்த விஷயத்த போலீஸ்கார மைக்கேலும் தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது திடீர்னு எங்க இருந்தோ ஒரு தோட்டா பறந்து வந்து நம்ம மேரியவே அட்டாக் பண்ணுது. திரும்பி பார்த்தா சிறைச்சாலையை விட்டு தப்பிச்சு வந்த மெலடியோட அல்லக்கையான மிஷின் கன்ன பயன்படுத்தக்கூடிய ஆள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் மறந்திருந்து அட்டாக் பண்ணுவான். சொல்ல போனா ஒரு நொடியிலேயே மேரி உடம்புல எக்கச்சக்கமான தோட்டாக்களை இறக்கிட்டான். பாவம், அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல அவ இறந்து போயிடுவா. இப்படி ஒரு விஷயத்த பார்த்து மைக்கேல் சும்மா இருப்பானா? துப்பாக்கி வச்ச அந்த அடியானோட கதையவே முடிச்சுட்டான். ஆக்சுவலா தங்களோட கடைசி நம்பிக்கையா இருந்தது அது இந்த மேரி தான். ஆனா இப்ப அவளும் இறந்து போயிட்டாளேன்னு மொத்த பேருக்குமே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அழுதபடியே உடம்ப பிரேத பரிசோதனைக்கு கொடுத்துட்டு திரும்ப ஆசிரமத்துக்கு வரும்போது உள்ள அந்த ஆணி நிக்கிறா. ஒருவேளை நம்ம ஆளுங்க கூட சண்டை போட போறாளன்னு யோசிக்கும் போது அதான் கிடையாது. மேரி கடைசியா பாட்டு பாடும் போது நகரத்துக்குள்ள சூப்பர் பவரோட வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நிறைய பேருக்கு அந்த பாட்டு கேட்டிருக்கு. சோ அப்படிப்பட்ட ஆளுங்களை தான் நம்ம ஆணி காப்பாத்தி ஒரு பெரிய கூட்டமா இந்த ஆசிரமத்துக்கு கொண்டு வந்திருக்கா. அப்படின்னா இனிமே அந்த ஆணி கெட்டவ கிடையாது, நல்லவளா மாறிட்டாங்கிற விஷயத்த தெளிவா காட்டுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது இறந்து போன மேரிய முறையா அடக்கம் பண்றதுக்கான வேலை போயிட்டு இருக்கு. அரசு அதிகாரிகள் போலீஸ்கார மைக்கேல்னு எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இதே டைம்ல அந்த மேசன் கப்பல் மூலமா ஏதோ ஒரு சில பெட்டிகளை இறக்குமதி பண்ணிருக்கான். ஆனா அது என்னங்கறத தெளிவா காட்டல. அடுத்து மேரிய அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு தாடிக்கார பயலுங்க உள்ள பூந்து, அடியே சூப்பர் பவர் இருக்குன்னு நீங்க என்ன ஆட்டம் போட்டீங்க பாத்தீங்களா, உங்களோட அழிவுகளை ஆரம்பிச்சிருச்சு, இனிமே ஒருத்தரும் உயிர் பழிக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சபிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கடுப்பான மைக்கேல், நீங்க அப்படி பேசுறது சட்ட விரோதம், யோ ஏட்டு அவனை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு வா, மீதி எல்லாத்தையும் அங்க வச்சு பேசிக்கலாம். ஆனா மைக்கேலுக்கு இப்பவுமே தனக்குள்ள இருக்க கோவம் அடங்கல. உடனே கேடி பண்ண பார்த்த, ஏமா ஹீரோனால எதிர்காலத்தை பார்க்க முடியல, அவளுக்கு அந்த பவர் இருக்குல்ல, அப்படின்னா மேரியோட இறப்பை ஏன் அவ தடுக்கல, இப்ப அவ எங்க போனா அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. மேரி இறந்து போனது தன்னோட தப்புங்கிற மாதிரி அதிகமா தண்ணி அடிச்சு இவ ஒரு பக்கத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப உள்ள வந்த ஒரு குடிகார பையன், ஏமா சரக்க வாங்கி கொடுத்தா முத்தம் குடுக்கறேன்னு, இப்ப என்னடா நீ பாட்டுல போயிட்டு இருக்க, இதோட முத்தம் குடுக்கற அளவுக்கு நீ ஒன்னும் ஆணலகம் கிடையாது, வேணும்னா வயலின் வாசிக்கக்கூடிய இவனுக்கு குடுக்கறேன்னு பச்சைக்கான ஒரு முத்தத்தை கொடுக்கும் போது பக்கத்துல இருக்க குடிகார பையனுக்கு கோவம் தாங்கல. என்னையே அசிங்கப்படுத்துறியான டக்குன்னு ஹீரோனு அடிக்க ட்ரை பண்ணும் போது அவ சும்மா இருப்பாளா கண்ணங்கனமா ஓங்கி அப்பு. இதே மாதிரியே இவ ஒரு பக்கத்துல பார்ல கலவரம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல மேசன் இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா வேலையாட்கள் வேலையை செய்யாம அமைதியா நிக்கிறானுங்க. டேய் என்னாச்சு, வேலையை பார்க்க மாட்டீங்களா? சார் இந்த பெட்டிக்குள்ள எல்லாமே வெடிமருந்துகளா இருக்கு, அதனால தூக்கும் போது கண்ணு கருத்துமா கவனிக்கணும், நீங்க கொடுக்கற பணம் பத்தாது, இன்னும் அதிகமா எங்களுக்கு தேவை. உடனே கடுப்பான மேசன் அங்க இருக்க ஒரு பெட்டியை திறந்து ஒரு சின்ன வெடிகுண்டா வெளியில எடுக்கிறான். இது என்ன தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியுமே, அதுக்குள்ள ஃபுல்லா வெடிமருந்து இருக்குல்ல, தப்பி தவறி கீழே விழுந்தா கண்டிப்பா வெடிச்சிரும். அப்படியா, எங்க ட்ரை பண்ணி பாக்கலான்னு மேசன் ஒரு குண்டெடுத்து தொப்புன்னு கீழே போடுவான். வெடிச்சிருமோன்னு அங்க இருக்க ஒட்டுமொத்த பேரும் பயந்தாலும் கூட அது துளி கூட வெடிக்கல. சிரிச்சுக்கிட்டே மேசனும், என்னப்பா பயந்துட்டீங்களா, இந்த பாரு இது எங்களோட எதிரிகளை தாக்குறதுக்காக இங்க கொண்டு வரப்படுது, கண்டிப்பா நம்மள அது காயப்படுத்தாது, அதனால குடுக்கற சம்பளத்தை வாங்கிட்டு ஒழுங்க வேலையை பாருங்க, அப்படி இல்ல நிரந்தரமா இங்க இருக்க ஒருத்தனுக்கும் வேலையே கிடைக்காது. எப்பவுமே வேலைக்காரங்களுக்கு சம்பளத்தை கிள்ளிதான் கொடுக்க முடியும், அள்ளி கொடுக்கணும்னா அதுக்காக நம்மள மாதிரி முதலாளியா இருக்கணும். இந்த மாதிரி பேசிட்டு மேசன் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். கட் பண்ண அடுத்த கேடி பொண்ணு லேட்டாங்கிற பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆமா, அந்த ஆணி கூட்டிட்டு வந்த எல்லாருமே இந்த லண்டனை சேர்ந்தவங்களா? கண்டிப்பா கிடையாது, அவங்க வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஆளுங்கன்னு நினைக்கிறேன். இதுல பிரச்சனையே அவங்க எல்லாருமேலயும் சின்ன சின்ன பெட்டி கேஸ் இருக்கு, நாளை பின்ன போலீஸால கண்டிப்பா பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். லெவேனியா உதவியால எல்லாத்தையுமே சட்டப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏன் எதிரிகள் சட்டவிரோதமா நம்மள தாக்குறாங்க? என்ன நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய அரசியல். கட் பண்ண அடுத்து மருத்துவர்கிட்ட அந்த ஆணி பேச ஆரம்பிக்கிறா. நான் ஒண்ணு சொன்னா நீயே ஷாக்காவ, நான் மெலடி கூட ரொம்ப நாள் இருந்திருக்கேன், அவளும் அடிக்கடி இங்க இருக்கக்கூடிய ஹீரோனை பத்தி பேசியிருக்கா, ஆனா ஒரு முறை கூட அவளை சாகடிக்கணுங்கிற வார்த்தையை என்கிட்ட பயன்படுத்தினதே இல்ல. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது, மெலடிக்கு ஹீரோயின் சாகணுங்கிறதுல ஆசை கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பு இருக்கு. கடந்த காலத்துல நிகழ்ந்த ஏதோ ஒரு உண்மையை மறைக்க நினைக்கிறாங்க. மேரியோட உதவியால மெலடி எப்படி தனக்குன்னு ஒரு பெரிய படையை உருவாக்க நினைச்சாலோ அதே காரியத்தை இங்க இருக்க ஹீரோயின் மேரி உதவியாலேயே ஆசிரமத்துல தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கா. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கேடி பொண்ணு உள்ள வரா. சோ பாதியிலேயே டாபிக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து உள்ள வந்த ஹீரோனும் மேரியோட இறப்புக்கு கண்டிப்பா யார் காரணங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சாகணும். பார்க்ல பாட்டு பாடும்போது யாரெல்லாம் வரலையோ அவங்கள முதல்ல கண்காணிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த ஆசிரமத்துக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு ஒளிஞ்சிருக்கு. அடுத்து அந்த மயிலோவை காட்டுறாங்க. நேரா இப்ப மியா கிட்ட வரா. என்னாச்சு, காலையில இருந்து நீ இந்த அறையை விட்டு வெளியிலேயே வரல? அப்பதான் மியா தான் வரைஞ்சு வச்ச ஒரு சில படங்களை காட்டுறா. மேரி பார்க்ல பாடும் போது அவ வெறும் பாட்டை மட்டுமே பாடல, அதோட சேர்த்து மறைமுகமா ஒரு வித்தியாசமான செய்தி அனுப்பியிருக்கா. அந்த மொழி என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க கூடிய மர்மத்தை கண்டுபிடிச்சா ஹீரோனுக்கு அது உதவியா இருக்கும். அடடா நீ இவ்வளவு திறமையான ஆளான்னு மயில ஒரு பக்கத்துல கட்டி பிடிச்சு
பாச மலைய பொழிரா. இதுக்கடையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு அங்க இருக்க மைக்கேல் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. ஏப்பா, அந்த மீரிங்கிற பொண்ணு இன்னொரு சூப்பர் பவர் வச்சிருக்க கூடிய ஆள் தான் துப்பாக்கியால சுட்டு கொண்டானாமே, அது இந்த அளவுக்கு உண்மை? இந்த பாரு, நீ என்னதான் ரிப்போர்ட்டரா இருந்தாலும் கூட நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பின நேரா உள்ள வந்த மைக்கேல் மீரியோட இறுதி சடங்குல அலப்பறைய கொடுத்த ரெண்டு தாடிக்கார பசங்களை பிடிச்சிருப்பாங்கல்ல, இப்ப அந்த ரெண்டு பேரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்ல, யாரோட பேச்சை கேட்டு இந்த விஷயத்த பண்ண? நாங்க எதுக்கே மத்தவங்க பேச்சு கேட்கணும்? இந்த லண்டன் மாநகரத்துல சாதாரண மக்கள் மட்டும்தான் வாழ முடியும். சூப்பர் பவரோட இருக்கக்கூடிய ஆளுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் மட்டும்தான். என்ன, இந்த சின்ன கேஸ்க்காக எங்களை சிறைக்குள்ள அடைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது உங்களால முடியாது. ஆமா ஆமா, நீ சொல்லக்கூடியது ரொம்ப சரி. ஆனா ஒரு போலீஸ்காரனை தாக்கன குற்றத்துக்காக உங்க ரெண்டு பேரையும் சிறைக்குள்ள அடைக்கலாமே. ஓஹோ, சார் பொய் கேஸ் போட போறாரா? அதை எதுக்கு நீங்க பொய்யா போட்டுக்கிட்டு உண்மையாவே போட்டுக்கலாம். வாங்க, நீங்களோட சண்டை போட்டு முடிவெடுத்துக்கலாம். உடனே பக்கத்துல இருக்க இன்னொரு போலீஸ்காரனுக்கு சிரிப்பு தாங்கல. டே தாடி, நீ இப்ப அந்த ஆளுகிட்ட போன, கண்டிப்பா நீ பாடி. என்ன நினைச்சிட்டு இருக்க, மைக்கேல் எங்களை மாதிரி சாதாரண போலீஸ்காரனா? கிடையாது, அவர் ஒரு பெரிய பாக்ஸர். இதை கேட்டதுமே ரெண்டு பேரும் பம்மிட்டானுங்க. அடுத்த ஹீரோயின் நானி, அப்புறம் அந்த மருத்துவர் பையன், இந்த மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து இவங்களுக்கு யாரு மேல எல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்களோட பெயர்களை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. இதுல மேசன், பெக்கர் கிங், லெவேனியா, அவங்களோட தம்பி ஜான், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆளுங்களோட பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கு. உடனே ஆனியும், பெக்கர் கிங்கோட இடத்த பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் அவங்களோட ஆளை பார்த்து விசாரிக்கிற வேலையை பாத்துக்கிறேன். அடுத்து கேடி பொண்ணு, நான் தாமஸ விசாரிக்கிற வேலையை பாத்துக்கிறேன். மூணாவதா ஹீரோயின், எனக்கு மேசன் கிட்ட பேசியாகணும். என்ன அந்த ஆள் கிட்ட பேசுற மாதிரி எனக்கு ஒரு சின்ன இல்யூஷன் வந்துச்சு. அப்படின்னா உதவிக்காக அந்த ஜில்ல கூட்டிட்டு போறியா? இல்ல பரவாயில்ல, நானே இந்த வேலையை பாத்துக்கிறேன். இப்ப ஆளுக்கு ஒரு பக்கத்துல தனித்தனியா பிரியறாங்க, இன்னொரு பக்கத்துல மைக்கேல் தாமஸ புடிச்சு பொழந்துகிட்டான். இந்த பாரு, சம்பந்தம் இல்லாம அடிக்கடி நீ மட்டும்தான் மேரிய பத்தி என்கிட்ட பேசுன. ஒருவேளை அவ இறந்து போனதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யோ, கொஞ்சம் அமைதியாரு, எனக்கு இந்த சூப்பர் பவரோட இருக்க ஆளுங்களை பார்த்தாவே சுத்தமா பிடிக்காது. அதுக்குன்னு கொலை பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது. இந்த பாரு, உன் வார்த்தையை நம்பி இப்ப நான் அமைதியா போறேன். ஒருவேளை இந்த கொலையை நீ தான் பண்ணன்னு தெரிஞ்சா அரச குடும்பம்னு பாரபட்சமே பார்க்க மாட்டேன். தாராதார நிலுத்துட்டு போய் நடு ரோட்ல வச்சு உன் கதையை முடிச்சிருவேன். கட் பண்ண அடுத்த கேடி பொண்ணு ஜானை பார்க்க வந்திருக்கா. வழக்கம் போல அக்காவோட பேச்சை கேட்டு இவ்வளவு இந்த முறையுமே அவாய்ட் பண்ணிடுவான்னு பார்த்தா? கிடையாது, என்ன மன்னிச்சிரு. லாஸ்டா நீ பார்ட்டிக்கு வரும்போது நான் உங்ககிட்ட பேசுறது அக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் நான் உன்னை அவாய்ட் பண்ண. அட, அப்படின்னா அதனாலதான் மேரியோட கதையை உனி முடிச்சியா? எது மேரியா நான் கொலை பண்ணனா? சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, உனக்கு இல்லனா ஒருவேளை உங்க அக்கா லெவேனியாவுக்கு இந்த எண்ணம் இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் உனக்கே தெரியும். சூப்பர் பவரோட இருக்க ஆளுங்களுக்காக ஒரு தனி ஆசிரமத்தை கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்க நினைக்கிறாங்க. இவ்வளவு நல்ல காரியத்தை பண்ணக்கூடிய என்னோட அக்காவா இந்த வேலையை பார்த்திருப்பாங்க? ஆமால, நீ சொல்லக்கூடியது ஒரு வகையில சரிதான். அடுத்து பெக்கர் கிங்கோட இடத்துக்கு வந்த ஆனி அங்க இருக்க அடியாளுகளை தன் சக்தியை வச்சு பறக்க விட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா வில்லுன்னு ஒருத்தன் உள்ள பொந்து பேச ஆரம்பிக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி மேரிய சாகடிச்சது கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய பெக்கர் கிங் கிடையாது. ஏன்னா அவனோட எதிரி இப்போதைக்கு ஹீரோயினும் கேடி பொண்ணும் மட்டும்தான். தோடா, ஆள் பார்க்க புதுசா இருக்க. ஒருவேளை பெக்கர் கிங்கோட புது அடியாலோ? கண்டிப்பா கிடையாது. மேரி கடைசியா பாட்டு பாடும் போது அந்த சத்தத்தை நானும் கேட்டேன். அதனாலதான் ஹீரோயினோட ஆசிரமத்துல நானும் ஒரு ஆளா சேர்ந்துக்க வந்தேன். அப்படியா? எங்க உன்னோட பவரை சோதிக்கலான்னு நெருப்பு சக்திய ஆனி பயன்படுத்தும் போது மாய கேடயத்தை வச்சு ரொம்ப அசால்ட்டாவே இந்த வில்லு பையன் தடுத்துட்டான். கட் பண்ண அடுத்த ஹீரோயின் இப்ப அந்த மேசனை பார்க்க வந்திருக்கா. இவ டாபிக் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த மேசனை பாருங்களேன். என்னமா, மேரியோட இறப்புக்கு நான் தான் காரணம்னு சந்தேகப்படுறியா? நான் வெளிப்படையா விஷயத்துக்கு வர, சூப்பர் பவர் ஹியூமன்ஸே எனக்கு பிடிக்காது. ஒருவேளை இந்த காரணத்துக்காக நான் யாரையாவது கொல்லணும்னு முடிவெடுத்தா மேரிய போல ஒரே ஒருத்தரை கொண்டு தப்பு பண்ண மாட்டேன். ஒட்டுமொத்தமா எல்லாரோட கதையும் முடிக்கணும் தான் யோசிப்பேன். சரி, உங்க வார்த்தையை நான் மதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. திரும்ப ஆசிரமத்துக்கு வந்தவ, கண்டிப்பா அந்த மேசன் நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கான். வெளிப்படையா இந்த விஷயத்த பேசாம இருந்தாலும் கூட மறைமுகமா அவன் அதத்தான் சொன்னான். அப்பதான் லூசி உள்ள போந்த மேசன் ரகசியமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எக்கச்சக்கமான வெடிமருந்துகளை இறக்குமதி பண்ணிருக்கான்னு தகவல் கிடைச்சது. ஒருவேளை அந்த குடவுனுக்கு போய் செக் பண்ணா கண்டிப்பா அவன் எதுக்காக இதையெல்லாம் பண்றாங்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியும். கட் பண்ண அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மைக்கேல காட்டுறாங்க. தன்னோட சீனியர் ஆபீசர் மைக்கேல பாக்கணும்னு சொல்லுவாங்க. உடனே இப்ப அவரோட அறைக்குள்ள வந்து பார்த்தா உள்ள அந்த மெலடி கழுத்துல கயிற போட்டு சீனியர் ஆபீசரையே லாக் பண்ணி வச்சிருக்கா. இந்த பாரு, ஏற்கனவே நீ 15 கொலைகளுக்கு மேல பண்ணிட்ட, மறுபடியும் அதே தப்ப பண்ணாத. கவலைப்படாத, நான் இங்க வந்தது இந்த ஆபீசரை சாகடிக்கிறதுக்காக இல்ல, மேரியோட இறப்புக்கு நான் காரணம் இல்லங்கறத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஏன்னா இந்த மீடியாவை சேர்ந்தவங்க நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தப்பு தப்பா எழுதிட்டு இருக்கானுங்க. வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு முறை பாக்கலாம்னு சொல்லிட்டு மெலடி ஜன்னல் வழியா குதிச்சு எஸ்கேப் ஆக நினைப்பா. ஆனா மைக்கேல் விடுற மாதிரி இல்ல, நீ மேரியோட இறப்புக்கு காரணம் இல்லாம இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி இறந்து போன 15 பேரோட இறப்புக்கு நீ தான் காரணம். அந்த குற்றங்களுக்காக நான் உன்னை கைது பண்ணியே தீர்வேன். விடாம பின்னாடியே துரத்தி வரும்போது ஒரு கட்டத்துல மெலடிய மைக்கேல் கையங்கலமா பிடிச்சிட்டான். அடுத்து ஆசிரமத்துல இருக்க மியாவை காட்டுறாங்க. மேரியோட பாடலுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தனக்கு தெரிஞ்ச மொழிகள்ல ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேச ஆரம்பிக்கிறா. இவதான் ஒரு வார்த்தை பேசினாவே அதுல பல மொழிகள் கலந்திருக்கும்ல, அதனால ஆசிரமத்துல இருக்க மத்தாளுங்க அது என்னென்ன மொழியில வரக்கூடிய வார்த்தைகள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகளை கெஸ் பண்ணி அதை ஒரு சென்டென்ஸா 1x1 ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஹீரோனும் லூசியும் ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி நேரா அந்த மேசனோட குடோனுக்கு வராங்க. காவலுக்கு இருக்க அடையாளங்களை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கேடிப்பண்ணு உருவாக்கிட ஒரு புது டிவைஸ கொண்டு வருவாங்க. பார்த்தா அது
மயக்கம் மருந்து கலந்த புகையை அப்படியே வெளியில விடும். அடையாளங்க மொத்த பேருமே மயங்கிட்டாங்க. அடுத்து வேகமா உள்ள வந்த ஹீரோனும் அங்க இருக்க பெட்டிகளை ஒன் பை ஒன் செக் பண்ணும் போது உள்ள எல்லாமே வெறும் கருங்கற்களா இருக்கு. அடிய லூசி, நீதான் சொன்ன இங்க ஏதோ வெடிகுண்டலா இருக்குன்னு. பார்த்தா எல்லாம் வெறும் கல்லு மட்டும்தான் இருக்கு. வர வர எனக்கு உன் மேல இருக்க சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. மேரி இறந்து போன இடத்துலயுமே நீ இருந்திருக்க. பதிலுக்கு லூசியும், இந்த பாரு என் பவரால எப்ப என்னோட பையன் இறந்து போனானோ அந்த நிமிஷத்துல இருந்தே நான் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் சொல்றத கோவப்படாம கொஞ்சம் தெளிவா கேளு. அந்த மேசன் நம்மள மாதிரி சூப்பர் பவரோட இருக்க ஆளுங்களை குணப்படுத்துறதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணி மாத்த மருந்த உருவாக்க போறாராம். அவரோட வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடுப்பான ஹீரோனும், இப்பதான் புரியுது நீ அந்த மேசனோட கூட்டாளியா, கூட இருந்தே வேவு பாத்திருக்க. ஏண்டி மேரியோட இருப்பு அது உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல? என்ன மன்னிச்சிடு, என் கூட ஒரு துரோகி இருக்கானா, அவ உயிரோட இருக்க கூடாது இப்படி எல்லாம் சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்க துப்பாக்கியை வெளியில எடுக்கும் போது பதிலுக்கு லூசி சுமார் பாலா தன்னோட பவரை வச்சு ரெண்டு பேரு கடையில பயங்கரமான சண்டை. ஆக்சுவலா அந்த லூசியோட கைகள் ஒரு இரும்பை விட ரொம்ப ரொம்ப பலமானது. தரைகளை கூட ரொம்ப அசால்ட்டா பேத்து எடுத்துருவா. அதனால ஹீரோனும் பக்கத்துல போன ஆபத்துங்கிற விஷயத்த புரிஞ்சுகிட்டு ஒரு ரெண்டடி கேப்ல தள்ளி இருந்து மட்டும்தான் சண்டை போடுவா. அப்ப தெரியாதனமா ஹீரோனோட கையில இருந்த துப்பாக்கி ஒரு 10 மீட்டர் தள்ளி விழுந்துரும். இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் கடைசியில துப்பாக்கிய கையில எடுத்துட்டா. லூசிக்கும் தப்பிக்க வர வழி கிடையாது. ஆனா ஹீரோயின் அவளை சுட்டு சாகடிக்காம, பாரு இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன், இந்த லண்டன் மாநகரத்தை விட்டு ஒழுங்கா வெளியில போயிடு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப இங்க வா. நீ பண்ண தவறுகளை புரிஞ்சுகிட்டு நீ நல்லவளா இருந்தா மட்டும் எங்களோட ஆசிரமத்துல திரும்ப உன்னை சேர்த்துப்போம். தயவு செஞ்சு இப்பவாச்சும் சொல்லு அந்த மேசன் என்ன பிளான் வச்சிருக்கான். தனக்கு உயிர்ப்பிச்ச போட்ட ஹீரோனுக்காக மேசன் எந்த குடோனுக்குள்ள வெடிமருந்துகளை வச்சிருக்காங்கிற விஷயத்த நம்ம ஹீரோன் கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டு நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு இவன் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா ஆனி உள்ள போந்த மேசன் பதுக்கி வச்சிருந்த வெடிமருந்து எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு மொத்தமா சம்பவத்தை முடிச்சுட்டா. இப்ப இந்த விஷயம் மேசனுக்கு டெலிபோன் மூலமா தெரிய வருது. அடுத்த ஹீரோயினும் கேடி பொண்ணும் ஆசிரமத்துக்கு திரும்ப வந்துட்டாங்க. அப்ப கரெக்டா மேரியோட பாடல்ல இருந்த மியா கண்டுபிடிச்ச வார்த்தைகளை ஒரு சென்டென்ஸா மாத்தி நம்ம ஹீரோனுக்கு முன்னாடி படிச்சு காட்டுவாங்க. இந்த மாதிரி நான் காயமடைஞ்சிருக்கனே தவிர இன்னும் இறந்து போகல. பவர் கம்மியானதால இந்த நகரத்தோட மையப்பகுதியில நான் மாட்டிட்டு இருக்கேன். ஆனா அந்த இடம் முழுக்க முழுக்க இருளால சூழப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரமே என்ன தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்து. முக்கியமா நம்மள மாதிரி சூப்பர் பவரோட யாரெல்லாம் இருக்காங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்கு உயிரை கொடுத்து உதவியா இருக்கணும். இதெல்லாம் கேட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோயின் பயங்கரமா அழுறா. ஆனா ஏன் எதுக்குங்கிற காரணத்தை தெளிவா காட்டல. அண்ட் இன்னொரு விஷயமும் இங்கதான் கிளியர் ஆகுது. இந்த மெசேஜை விட்டுட்டு போனது இறந்து போன மேரி கிடையாது. அவ பாடின பாடல் வழியா நம்ம ஹீரோனுக்காக தான் வேற யாரோ ஒருத்தர் இந்த மெசேஜை விட்டுட்டு போயிருக்காங்க. கட் பண்ண அடுத்து லெவனியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க சுரங்கத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு வெள்ளை நிற பந்த் இருக்கும் இல்லையா, அது சடனா விரிசல் விட ஆரம்பிக்குது. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினும் அந்த மருத்துவர் பையனும் லைட்டா ஒண்ணு மண்ணுமா இருக்காங்க. அட ஆமாங்க, இந்த பைபிள் இங்க ஆரம்பத்துல இருந்தே மறைமுகமா லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்து சிறைக்குள்ள அடைக்கப்பட்ட மெலடிக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது நீதிபதி இப்ப செஞ்ச பாவங்களுக்காக மக்கள் முன்னிலையிலேயே தூக்கு மாட்டி சாகடிக்கணும்னு தண்டனையை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த விஷயத்த ரிப்போர்ட்டரால ஏத்துக்க முடியல. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கைதிகளுக்கு வீதிகளில் தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சட்டத்தை மாத்திட்டாங்க. ஆனா இப்ப எதுக்காக மறுபடியும் அதே சட்டத்தை கொடுத்திருக்காங்கன்னு இவ ஒரு பக்கத்துல பேப்பர்ல எழுதி கிளி கிளினு கிளிக்கிறா. அடுத்து சிறைக்குள்ள இருக்க மெலடிய பாருங்களேன், தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி அழுவான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு இலவும் கிடையாது. கெக்க பொக்கட வில்லத்தனமா சிரிக்கிறா. இப்ப இதே விஷயத்த பத்தி அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மீட்டிங் போட்டு பேசுறாங்க. இந்த பாரு என்னதான் மெலடி தப்பே பண்ணிருந்தாலும் கூட அவளுக்குள்ள சூப்பர் பவர் இருக்கு. மக்கள் பார்வையில அவளோட உயிரை எடுக்கும் போது கண்டிப்பா அதே அளவு பவரோட இருக்கக்கூடிய மத்தாளுங்க நம்மளை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் ஒன்னும் ஆகாது, நிறைய காவலாளிகளை நம்ம காவலுக்கு வைப்போம். அடுத்து இதே டைம்ல நம்ம ஹீரோனும் கேடி பண்ணும் தாங்கிட்ட இருக்க ஒரு சின்ன மேப்ப பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது மெலடிக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்கல்ல அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய மேப்ப. சந்தேகத்துல ஹீரோனும், ஆமா எதுக்காக இப்ப இந்த மேப்ப என்கிட்ட காட்டுற, என்னமா உனக்கு விஷயம் புரியல, நம்ம மெலடிய காப்பாத்தி ஆகணும், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அவளெல்லாம் காப்பாத்த முடியாது. தோடா நம்ம கூடவே இருந்த லூசி அவ மேசனோட கையாளுங்கிற விஷயம் தெரிஞ்சும் கூட அவளை மன்னிச்சு நீ விடல. அதே மாதிரிதான் இங்க இருக்க மெலடி என்னதான் பாவங்களை பண்ணிருந்தாலும் கூட அவளுக்கும் நம்ம மன்னிப்பை கொடுத்தாகணும். அண்ட் இன்னொரு விஷயம், மக்கள் முன்னிலையில சூப்பர் பவரை வச்சிருக்கக்கூடிய மெலடி இறந்து போனா அப்படின்னா கண்டிப்பா மக்கள் அடுத்து நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நமக்கும் இதே மாதிரியே மரணத்தை மட்டும் தான் பரிசா கொடுப்பாங்க. உனக்கு தெரியும்ல ஒரு முறை இவங்க எப்படிதான் பச்சை குத்தப்பட்டா சாகுற வரைக்குமே மக்கள் அதே விஷயத்தான் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. சோ வேற வழி இல்ல, மெலடியை நம்ம காப்பாத்தியே ஆகணும். சரி சரி நானும் தெரியலுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா அதுல ஒரு கண்டிஷன், தப்பி தவறி கூட மெலடி இந்த ஆசிரமத்துக்குள்ள வரக்கூடாது. அவ முழுக்க முழுக்க நல்லவளா மாறிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நான் இந்த ஆசிரமத்துக்குள்ள அனுமதிப்பேன். பதிலுக்கு கேடி பண்ணும் சரின்னு சம்மதிக்கிறா. இன்னொரு பக்கத்துல மறுபடியும் சுரங்கத்துக்குள்ள இருக்க அந்த வெள்ளை நிற பந்து பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அப்ப அங்க வந்த லெவினியாவும் இந்த கல்லுக்குள்ள இருக்க பவரை பயன்படுத்தி சூப்பர் பவர் ஹியூமன்ஸ மறுபடியும் நார்மலாக்க தான் எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா இப்ப ஒவ்வொரு நாளுமே அந்த கல்லுக்குள்ள விரிசல் விழுந்துட்டு இருக்கு. வெறும்னா இத நகரத்துக்கு வெளியில கொண்டு போய் நான் மொத்தமா வெடியை வச்சு அழிச்சிடவா? சடனா உள்ள வந்த சயின்டிஸ்டும், இந்த பாருங்க மேடம் நமக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு இது மட்டும்தான். ஆரம்பத்துல இந்த பந்துக்குள்ள இருந்தது ஒரு திரவத்தை போல இருந்துச்சு, ஆனா இப்ப ஒவ்வொரு நாளுமே அது ஒரு கடினமான கல்லா மாறிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா என்னால மாத்து மருந்த உருவாக்க முடியும். ஆரம்பத்துல யோசிக்கிற லெவேனியா அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறாங்க. இதே டைம்ல நடக்கிற எல்லாத்தையும் சுரங்கத்துக்குள்ள ஒரு வேலைக்காரிய போல ரோசாவும் பாத்துட்டு இருப்பாள். அப்ப திடீர்னு மத்த அடிமைகளை போல இல்லாம ரோஸ்
ராஜாவுக்கு மறுபடியும் தன்னோட பவர் வேலை செய்யற மாதிரி தெரியுது. ஆனா இத மத்தாளுங்க யாருமே கவனிக்கல. அடுத்து ஆசிரமத்துல இருக்க ஆனி, அப்புறம் நம்ம வில்ல, ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள இருக்க பவரை சண்டை போட்டு சோதிச்சு பாக்குறாங்க. இதுல என்னதான் ஆனி தன்னோட நெருப்பு சக்தியை பயன்படுத்தினாலும் கூட அது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அசால்ட்டாவே இந்த வில்லு பையன் தடுத்து நிறுத்துறான். ஏன்னா இவனோட கேடயத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. கட் பண்ண அடுத்த மைக்கேலோட போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. சூப்பர் பவர் ஹியூமன்ஸ் எல்லாமே தங்களை பத்தி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணுமா, இந்த போலீஸ்காரங்க கொடுக்கக்கூடிய பேட்சை தான் இனிமே போட்டுக்கணுமா, ஏன்னா அப்பதான் இவங்க யாருங்கிற விஷயத்த மக்கள் பார்வையில தெளிவா புரிஞ்சுப்பாங்க. கரெக்டா அதே டைம்ல ரிப்போர்ட்டர் பொண்ணு உள்ளவரா, சார் நீங்க வாய்ப்பு கொடுத்தா நான் மெலடி கிட்ட கடைசியா ஒரு இன்டர்வியூ மட்டும் எடுத்துக்கலாமா, எந்த ரிப்போர்ட்டரும் சிறை கைதியை பார்க்கவே கூடாது, அதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அப்பதான் ரிப்போர்ட்டர் பொண்ணு பேச்சுவாக்குல அங்க ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில படங்களை கவனிக்கிறா. அதுல ஒண்ணுல சுரங்க பாதைக்குள்ள ஒரு அடையாளம் தெரியாத பொண்ணு ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டு எலிகளால அவங்க உடம்பை சிதைக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த போட்டோவை பார்த்துட்டு, சார் இது யாரு, இந்த கேஸ பத்தி நீங்க விசாரிச்சீங்களா, பதிலுக்கு மைக்கேலும் யாரோ ஒருத்தர் இந்த பொண்ணை சாகடிச்சு சுரங்க பாதைக்குள்ள போட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கொலைக்கு காரணம் முக்கியமா மெலடின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல, இப்ப வரைக்கும் அது ஒரு முடிக்கப்படாத கேஸா இருக்கு. உடனே ரிப்போர்ட்டரும், சார் அந்த பொண்ணு மாட்டி இருக்கக்கூடிய உடைகளை பார்க்கும் போது ஏதோ ஒரு அரசு அதிகாரியை போல தெரியுது, அதனால அரசு அலுவலகத்துல யாரெல்லாம் மிஸ் ஆகுறாங்களோ அவங்க டீடைல்ஸ் வாங்கி செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இறந்து போன ஆள் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு நம்ம மைக்கேலுக்கு இவ அட்வைஸ் கொடுக்கறா. இன்னொரு பக்கத்துல லெவேனியாவும் தம்பிக்காரன் ஜானோ டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஜானோட சூட்டை பார்த்துட்டு, டேய் என்னடா இது, அந்த தாமஸ் பையன் பயன்படுத்துற மாதிரியே இருக்கு, ஒருவேளை இன்னும் அவன் கூட நீ நட்பா பழகிட்டு இருக்கியா என்ன. அக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாதுக்கா, நான் அவங்க கிட்ட பேசுறது கூட கிடையாதுன்னு போய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப நினைக்கும் போது இவன் டேபிள்ல வரைஞ்சு வச்சிருந்த ஒரு சில பேப்பர்ஸ் இந்த லெவேனியா பாத்துட்டா. ஆக்சுவலா அதுல பறவைகளை பத்தியும் கேடி பொண்ணோட உருவமும் இருக்கு. இருந்தாலும் இத பத்தி அக்கா காரி வெளிப்படையா கேட்டுக்கல. இதுக்கிடையில மைக்கேலுக்கும் தாமஸ்க்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஏன் எதுக்குன்னு பாக்கும்போது இந்த தாமஸோட கிளப்ல வேலை பார்த்த ஒரு பொண்ணு தன்னோட பவரை பயன்படுத்தி கிளைண்ட் ஒருத்தனா பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கா. இப்ப அந்த கிளைண்ட் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கா, யோ மைக்கேல் இது ஒரு சின்ன பிரச்சனை, பணத்தை வாங்கிட்டு கேஸ முடிச்சிடு, ஏண்டாடே எங்களை பார்த்தா என்ன ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி இருக்கா, நகரத்துக்குள்ள சூப்பர் பவரோட எந்த மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தங்களோட அடையாளத்தையும் தனக்குள்ள இருக்க சூப்பர் பவரையும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ரெண்டு மூணு நாளா கத்திட்டு இருக்கோம். ஆனா நீ உன் கிளப்ல இருக்க ஒரு ஆளை கூட பதிவுக்கு அனுப்பல, நீ ஒண்ணு பண்ணு, உன் கிளப்ல இருக்க ஆளுங்களை முதல்ல இங்க வந்து பதிவு பண்ணு, அதுக்கப்புறமா உன் மேல கேஸ் கொடுத்த ஆளுகிட்ட பேசி நான் ஒரு வழியா இந்த பிரச்சனையை விட்டு உனக்கு காப்பாத்துறேன், இப்போதைக்கு வர வழி இல்லன்னு புரிஞ்சுகிட்டு தாமஸும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஆனா வெளியில வந்ததுமே அங்க இருக்க ரிப்போர்ட்டர் பொண்ணு இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி தெரியுது, ஆனா அது என்னன்னு தெளிவா காட்டல. அடுத்து கேடி பொண்ணு தன்னோட ஆசிரமத்துல குளிச்சிட்டு இருப்பா. அப்ப ஒரு சின்ன குருவி இவ கண்ணாடிக்கு பக்கத்துல வந்து கியா முயான்னு கத்துக்கிட்டு இவ்வளவு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நம்மளுக்கு என்ன தோணும், ஒருவேளை ஜானால பறவைகளை கண்ட்ரோல் பண்ணி அதுங்களோட கண்கள் வழியாவே பார்க்க முடியும்ல, அதே மாதிரியே தன்னோட அழகை பார்த்து ரசிக்கிறான் போலன்னு சின்ன சந்தேகம். பார்த்தா இவ கெஸ் பண்ண மாதிரியே ஜான் இப்ப கதவை திறந்துகிட்டு உள்ள வரான். ஏ ஃப்ராடு, நீதான் அந்த குருவியை வச்சு என்ன பாத்தியா, சாச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் இப்பதான் உள்ள வரேன். ஓ அப்படியா, சாரி என்ன மன்னிச்சிரு, என்னால இப்ப யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு சரியா யோசிக்கவே முடியல. கரெக்டா உள்ள வந்த ஹீரோனும், ஜான் இப்ப நீ எங்க பக்கம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனாலதான் சிறை வைக்கப்பட்ட மெலடிய கூண்ட விட்டு வெளியில கொண்டு வரும்போது அங்க இருக்க காவலர்களை டைவர்ட் பண்றதுக்காக நாங்க ஒரு ட்ரில்லிங் மிஷினை உருவாக்கி இருக்கோம், இதுல இருந்து வரக்கூடிய சவுண்ட கேட்டு கண்டிப்பா மொத்த பேருமே கவனம் செதறுவாங்க. கட் பண்ண அடுத்து அந்த பெக்கருக்கு எங்க இருக்கான் பாத்தீங்களா, மெலடி தூக்குல தொங்குற மாதிரி ஒரு சில பொம்மைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கான். நடக்க போற இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சூப்பர் பவரோட எவெல்லாம் இருக்கானோ அவங்க எல்லாரையும் இந்த அரசாங்க அதிகாரிகள் தேடி தேடி வேட்டையாட போறானுங்க. அப்ப கரெக்டா கதவை திறந்துகிட்டு மேசன் உள்ள வரான். தோடா புதுசா ராணுவ அதிகாரியோட காத்து இந்த பக்கம் வீசுது, யோகிங்க நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும், என்னன்னு சொல்லுங்க, அந்த வேலையை செய்ய முடியுமா முடியாதாங்கறத நான் முடிவெடுக்கிறேன். இந்த பாரு மெலடிக்கு தண்டனை கொடுக்கும் போது கண்டிப்பா அவளை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் கேடி பொண்ணு ஆசிரமத்துல இருக்க சில பேர் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நார்மலாவே அது நடந்துட்டா ஓகே, ஒருவேளை அப்படி நடக்கல அப்படின்னா நீ வேணும்னே உள்ள பொந்து ஒரு பெரிய கலவரத்தை பண்ணணும், மக்களோட பார்வையில உங்களுக்குள்ள சூப்பர் பவர் இருக்குன்னு நம்பணும், அந்த நேரத்துல கரெக்டா நாங்க உள்ள போந்து எங்களோட காவல் அதிகாரிகளை பயன்படுத்தி உங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டுவோம். நினைச்சு பாரு, மக்கள் இதை பார்க்கும் போது சூப்பர் ஹியூமன்ஸை விட எங்க மேலதான் அதிகமான நம்பிக்கையும் பயமும் வரும். சரி நீங்களும் அதிகாரத்துல இருக்கீங்க, என்னோட பழைய கேஸ் எல்லாம் நீங்க முடிச்சு விட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், வேற வழி இல்லாம மேசனும் இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோனும் கேடி பொண்ணும் ஆசிரமத்துக்கு வெளியில வந்து பார்க்கும் போது அங்க எக்கச்சக்கமான தூக்கு கயிறுகள் தொங்க விடப்பட்டிருக்கு. கண்டிப்பா அந்த வேலையை பார்த்தது கிங்கு பையனா தான் இருக்கும். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் கேடி பொண்ணு கிட்ட வராங்க. இந்த பாரு லாஸ்டா மேரி கிட்ட அந்த மெலடி, நான் வானத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விண்கலத்தை பார்த்தேன், அதுல இருந்து விழுந்த துகள்கள் தான் மக்களுக்கு அதிகப்படியான பவரை கொடுத்துச்சுன்னு சொல்லியிருக்கா. சோ இப்போதைக்கு மெலடியை காப்பாத்திட்டு முதல்ல அந்த விண்வெளி கப்பல் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அதை மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம கேள்விக்கான எல்லா பதிலுமே கிடைக்கும். சோ இப்ப உடனே இந்த விஷயத்த ஆசிரமத்துல இருக்க மத்தாளுங்க கிட்ட தெரிவிச்சுட்டு மெலடியை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்த விட்டு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. பார்த்தா தண்டனை கொடுக்க போற இடத்துல எக்கச்சக்கமான காவலாளிகள், சாதாரண மக்கள் பக்கத்திலேயே நெருங்க முடியாத மாதிரி இரும்பு கம்பிகளை வச்சு வேலிகளை உருவாக்கி இருக்காங்க. அப்ப அங்க வந்த மைக்கேல் தாங்கிட்டு இருக்க பேப்பரை படிக்கும் போது அதுல இந்த ரிப்போர்ட்டர் பாருங்க, மெலடியோட கடைசி இன்டர்வியூன்னு இவ்வளவே ஏதோ ஒரு கற்பனை கதை எழுதி வச்சிருக்கா, பாத்தியா நான் இன்டர்வியூ பண்ண அனுமதி கொடுக்கலன்னு இவ்வளவே ஒரு புருடா
கதையை எழுதி வச்சிருக்கா. இந்த முட்டாள்தனமான மக்களும் எது உண்மை தெரியாம எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கானுங்க. இதுக்கிடையில ஒரு ஆள பேசிய மயக்கக்கூடிய அந்த பேண்டா இருக்கா பாத்தீங்களா, இப்ப அவன் ஒரு போலீஸ்காரனை ஏமாத்தி அழகா கூண்ட கடந்து உள்ள வந்துட்டான். இதுக்கிடையில லீட்டா என்னதான் இரும்பு கதவுகளை வச்ச நம்மளுங்க உள்ள வர முடியாம தடுத்தாலும் கூட தனக்குள்ள இருக்க பனிக்கட்டி சக்தியை பயன்படுத்தி அந்த கதவையை உடச்சு தள்ளிட்டு கேடு பொண்ணு ஜில்லு லீட்டான்னு மூணு பேருமே உள்ள வந்துட்டாங்க. அடுத்து நம்ம வில்லு கூரைகளுக்கு மேல துப்பாக்கி ஏந்தினா ஒரு காவலர் இருப்பான். இப்ப அவனை அடிச்சு போட்டுட்டு துப்பாக்கியை இவன் தூக்கிட்டான். நேரமும் கடந்து போக மெலடியை இப்ப மேடைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில நொடிகள்ல அவளுக்கான தண்டனை கொடுக்கப்படும். அப்ப கரெக்டா போலீஸ்கார மைக்கேல் கூட்டத்துக்குள்ள இருந்த கேடி பொண்ண பாத்துட்டான். பிடிகள மீன் பக்கத்துல வரும்போது அவ சும்மா இருப்பாளா, அம்பர்லாவோட ஒரு சின்ன பட்டன் அழுத்தும் போது அது அலேக்கா வானத்துல பிறந்து பயங்கரமா வெடிக்குது. இது மூலமா சுத்தி இருக்க மத்தாளுங்க டைவர்ட் ஆகுறாங்க. அது மட்டும் கிடையாது, சடனா அந்த ஒட்டுமொத்த இடமுமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. உடனே இதான் சாக்கன்னு மெலடியை காப்பாத்தலாமேன்னு மாளுங்க பக்கத்துல போகும்போது அவ என்ன யோசிச்சான்னு தெரியல, டைம் முடியறதுக்குள்ளேயே தானாவே முன் வந்து தூக்கு மாட்டி அதே இடத்துல இறந்து போயிடுவா. அட சம்பந்தமே இல்லாம எதுக்காக இவ இறந்து போடான்னு புரியாம கேடி பொண்ணு முழிச்சிட்டு இருக்கா. அப்பதான் சுத்தி முத்தி கவனிக்கும் போது வெளியில இருக்க மக்கள் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன கம்பியை வச்சு தடுத்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இப்ப அதுல ஒரு கேபிள் கனெக்ட் ஆகி பக்கத்துல இருக்க கூடாரத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கூடாரத்துக்குள்ள இருந்த பாண்டா சும்மா இல்லாம மின்சாரத்தை அந்த கம்பிகள்ல பாய்ச்சி விட்டான். அவ்வளவுதான், சுத்தி இருந்த மக்களுக்கு பயங்கரமா ஷாக் அடிச்சு அதே இடத்துல இறந்து போயிட்டு இருக்காங்க. பயந்து போன மக்கள் அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இரும்பு வேலிகள் குறுக்க இருக்குல்ல, சோ அவங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. அதனால நம்ம லீட்டா அங்க இருக்கக்கூடிய இரும்பு கதவை தான் சக்தியை பயன்படுத்தி ஒரு பனிக்கட்டியா மாத்தி விட்டா. ஆனா அவசரப்பட்ட மக்கள் அந்த கதவை அடிச்சு உடச்சு தள்ளிட்டு உயிர் பயத்தால நம்ம லீட்டாவை கீழே தள்ளிட்டு அவ மேல ஏறி ஓடிட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை ஜில்லு பொண்ணுதான் உள்ள பூந்து அவளோட உயிரியை காப்பாத்துறா. ஆனா இங்கதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். நம்ம போலீஸ்கார மைக்கேலும் அப்புறம் அந்த பெக்கர் கிங் இருக்கால இவங்க ரெண்டு பேருமே இறந்து போன மெலடியோட உடம்ப கவனிக்கிறாங்க. அவளோட ஒரு பக்க கால் பகுதியில கட்ட விரல தவிர மத்த எந்த விரல்களுமே இல்ல. அட ஒருவேளை இறந்து போனது உண்மையான மெலடி இல்லையோன்னு இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. பார்த்தா இவங்க கெஸ் பண்ண மாதிரியே நடந்துகிட்டு இருக்க கலவரத்துக்கு நடுவுல ஒரு ரிப்போர்ட்டர் போல மாறுவேஷத்துல இருந்த அந்த மெலடி தலையில இருந்த விக் எல்லாம் கழட்டி போட்டுட்டு தன்னோட உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துறா. ஆனா இவ எப்படி தப்பிச்சான்னு யோசிக்கும் போது இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். லாஸ்டா மைக்கேல் கிட்ட இருந்து மெலடி தப்பிக்க ட்ரை பண்ணும்போது வேகமா ஓடி போனவ தன்ன மாதிரியே இன்னொரு ஆளை செட் பண்ணி மைக்கேல் கையில மாட்ட வச்சிருக்கா. சொல்ல போனா மெலடியோட திட்டமே தான் இறந்து போறதை பாக்குறதுக்காக மக்கள் நிறைய பேர் வருவாங்க. அந்த நிமிஷத்துல பாண்டாவை பயன்படுத்தி அவங்களோட கதைய ஷாக்க கொடுத்து முடிக்கிறது தான். நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல மெலடி உள்ள பூந்து தான் தந்திரத்தை பயன்படுத்தி மொத்த பேரோட மூஞ்சலையும் கரிய பூசிட்டாங்கிறத தெளிவா சொல்லி இந்த இடத்துல செகண்ட் பார்ட்ட முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்து மூணாவது பாகத்துல சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.